Hello, good morning everyone. We are very happy to meet you today on the series of All About English again. Here in this series today, we are again all about proverbs. In the recent past, for the past 2 days exactly, we saw the parallel proverbs. Equivalents of English for Tamil. தமிழில் உள்ள பழமொழிகளுக்கு இணையான ஆங்கிலத்தை அல்லது மொழிபெயர்ப்பை நாம் பார்த்து வந்தோம். இன்று ஆங்கிலத்தில் உள்ள பழமொழிகள் பிரயோகங்களுக்கு இங்கிலாந்து நாட்டில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள் அல்லது மரபு சொற்றொடர்களுக்கு தமிழ் நிகரங்களை இன்று பார்ப்போம். Again, it is a parallel proverbs. For the past 2 days, what we saw was Tamil into English. Now it is English into Tamil. Right? Yeah, let us get back to the program. அந்த வகையில் முதல் சொற்றொடர் எ பேட் ஒர்க் மேன் ஆல்வேஸ் பிளேம்ஸ் இஸ் டூல்ஸ். ஐ ரிப்பீட், எ பேட் ஒர்க் மேன் ஆல்வேஸ் பிளேம்ஸ் இஸ் டூல்ஸ். ஒரு மோசமான ஆசாரி தொழிலாளி எப்பொழுதும் தன்னுடைய வேலை குறைபாட்டிற்கு காரணம் தன்னுடைய சாதனங்கள் சரியில்லை, டூல்ஸ் சரியா இல்லை என்று டூல்ஸை பற்றியே பேசிக்கொண்டிருப்பான். நல்ல தேர்ந்த ஒரு தொழிலாளி அதுபோல் நடந்து கொள்ள மாட்டான். இருக்கின்ற சாதனத்தை வைத்து கொண்டு நல்லாக செய்து வேலையை முடித்து விடுவான் என்கின்ற பொருளிலே எ பேட் ஒர்க் மேன் ஆல்வேஸ் பிளேம்ஸ் இஸ் டூல்ஸ். தமிழிலே அதற்கு நிகராக ஆடத் தெரியாதவள் முற்றம் கோணல் என்று சொல்வது போல, ஆடத் தெரியாத ஒரு மாது முற்றம் கோணல். முற்றம் வந்து கோணலாக இருக்கிறது, ஆடக்கூடிய ஸ்டேஜ் சரியாக போடவில்லை, அதனால் என்னால் ஆட முடியவில்லை என்று ஆடத் தெரியாதவள் அந்த ஆடும் மேடையை குறை சொல்வது போல, ஆடத் தெரியாதவள் முற்றம் கோணல் என்று சொல்வது போல, a bad workman always blames his tools. That is the first proverb, right? The second one is actions speak louder than words. Actions speak louder than words. சொல்லில் செயலே பெரிது என்று அதை மொழிபெயர்த்திருக்கிறோம். என்ன பொருள் என்றால், நீங்கள் பேசிய வார்த்தையை விட அல்லது பேசுவதை விட உங்கள் செயலே முக்கியம். உங்கள் செயல்தான் பேச வேண்டுமே தவிர அதுதான் பேசுமே ஒழிய உங்களுடைய வெறும் பேச்சு ஒன்றுக்கும் ஆகாது என்பது போல், ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். சொல்லில் செயலே பெரிது என்று மொழிபெயர்த்திருக்கிறோம். கூடுமான வரையில் நிகரங்கள் ஈக்குவலன்சஸ் என்று பார்த்து இது செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே இன்னும் மேம்பட்ட மொழிபெயர்ப்புக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அதை நீங்கள் முயன்று பார்க்கலாம். அதை அல்லது அந்த கமெண்ட் பேஜஸ்ல யூ கேன் புட் யுவர் கமெண்ட். யூ ஆர் வெல்கம் டு ஆல்வேஸ் ஆட் யுவர் கமெண்ட் இன் தி கமெண்ட் பேஜஸ். So, in that way, actions speak louder than words. சொல்லில் செயலே பெரு. அந்த வகையில் the final one is a leopard can't change its spots. A leopard can't change its spots. ஆதியில் வந்தது பாதியில் போகுமா அல்லது குலத்தளவே ஆகும் குணம்.
ஒரு எப்படி ஒரு சிறுத்தை புலி அதன் உடம்பிலே உள்ள அதனுடன் ஒட்டி பிறந்த அந்த கரும்புள்ளியை அது வாழ்நாளிலே அது மாற்றிக்கொள்ள இயலாதோ, அதுபோல இஃப் சம்திங் கிவன் டு யூ அஸ் அன் இன்னேட் குவாலிட்டி, இஃப் சம்திங் இஸ் கிவன் டு யூ பை பர்த், யூ கேன் நாட் சேஞ்ச் இட் ஃபார் எவர் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச் இட் இன் த மிடில் ஆஃப் யுவர் லைஃப் என்பது போல எ லெப்பர்ட் கான்ட் சேஞ்ச் இட் ஸ்பாட்ஸ், ஆதியில் வந்தது பாதியில் போகுமா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வித் தட் வி கன்க்ளூட் டுடே. லெட்ஸ் மீட் டுமாரோ வித் அ நியூ ஸ்டார்ஸ். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். பை பை.